Welcome student, class 8, science, unit 12, atomic structure, part 7, naming chemical compounds. Atomic structure, in the lesson la ungalku learning objectives are understand the advantages and limitations of Dalton's atomic theory, distinguish the fundamental particles and their properties, get an idea about Thomson's atom model and its limitations, calculate the valency of different elements, write the chemical formula and molecular formula of compounds, balance the chemical equations, state the laws of chemical combinations. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives ஆ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம Dalton's atomic theoryயோட advantages and limitations பார்த்துட்டோம். அடுத்ததா second topicல fundamental particleனு சொல்லக்கூடிய proton, electron, neutrons அதை எப்படி find out பண்ணாங்க அதுக்கான properties பார்த்துட்டோம். Thomson அப்படிங்கிற scientist வந்து atom எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம watermelonோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அடுத்ததா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டில் ஒவ்வொரு ஆட்டமோட வேலன்சி வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அயான்ஸை வந்து எப்படி பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக கெமிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நேமிங் கெமிக்கல் காம்பவுண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த QR கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ICT கார்னரில் போனீங்கன்னா இந்த லெசனுக்கு ரிலேட்டடான கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் விளையாடி பார்க்கலாம். கான்செப்ட் மேப், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த லெசனில் டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, செகண்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், தேர்டு டாபிக் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், ஃபோர்த்து டாபிக் வேலன்சி, ஃபிஃப்த்து டாபிக் அயான்ஸ், சிக்ஸ்த்து டாபிக் கெமிக்கல் ஃபார்முலா, செவன்த்து டாபிக் நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எயித்து டாபிக் கெமிக்கல் ஈக்குவேஷன், நைன்த்து டாபிக் இந்த ரெண்டையும் சேர்த்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு பார்ப்போம். நேமிங் கெமிக்கல் காம்பவுண்டு, ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் வைக்கிறது. ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் மோர் தேன் ஒன் எலமெண்ட் ஜாயிண்ட் டுகெதர் பை கெமிக்கல் காம்பவுண்டு. இப்போ இந்த கெமிக்கல் காம்பவுண்டு எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், மோர் தேன் ஒன் எலமெண்ட், ரெண்டு எலமெண்ட் ஒன்று சேர்ந்தாதான் நமக்கு வந்து காம்பவுண்டு கிடைக்கும். ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்தா மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ் ஒன்று சேர்ந்தா எலமெண்ட், எலமெண்ட் ஒன்று சேர்ந்தா காம்பவுண்டு கிடைக்கும். அந்த காம்பவுண்டு வந்து நம்ம எப்படி நேம் வைக்கிறது. சச் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் யூனிக் ஃப்ரம் தட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் தட் ஃபார்ம்டு தெம். அப்படி உருவாகக்கூடிய காம்பவுண்டு வந்து அதுக்குன்னு தனி கேரக்டர் இருக்கும், அது வந்து அந்த எலமெண்ட்டோட கேரக்டரில் வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா வந்து இப்போ ரவையும் சுகரும் போட்டு கேசரி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேசரி வந்து ரவையோட டேஸ்ட்லேயும் இருக்காது, சுகரோட டேஸ்ட்லேயும் இருக்காது, அதுக்குன்னு தனியாக ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். அதுதான் அதை அவங்க சொல்கிறாங்க. வைல் நேமிங் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் வேஸ் ஆர் ஃபாலோடு, இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்குது நம்ம நேம் வைக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தே ஆர் கிவன் பிலோ. ஃபஸ்ட் ஒன், இன் நேமிங் ஏ காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஏ மெட்டல் அண்ட் ஏ நான் மெட்டல், த நேம் ஆஃப் த மெட்டல் இஸ் ரிட்டன் ஃபஸ்ட், த நேம் ஆஃப் த நான் மெட்டல் இஸ் ரிட்டன் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஆடிங் த சஃபிக்ஸ் இட் IED டு இட்ஸ் நேம். இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து மெட்டலும் நான் மெட்டலும் சேர்ந்து கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால், முதல்ல வந்து மெட்டல் நேமை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் நான் மெட்டல் நேமை எழுதிட்டு அதோட சஃபிக்ஸ், சஃபிக்ஸ்னால் லாஸ்ட்டில் வந்து IDEங்கிறத நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோடியம்ங்கிறது மெட்டல், குளோரின்ங்கிறது வந்து நான் மெட்டல், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இந்த சில்வர் அப்படிங்கிறது வந்து அர்ஜென்டினாங்கிறத நம்ம சில்வர்னு சொல்கிறோம், இதை வந்து மெட்டல், ப்ரோமின்ங்கிறது வந்து நான் மெட்டல், அப்போ சில்வர் ப்ரோமைடு. அப்போ சில் மெட்டலும் நான் மெட்டலும் சேரும்போது IDEங்கிற சஃபிக்ஸை வந்து நம்ம சேர்க்குறோம். செகண்டு, இன் நேமிங் ஏ காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஏ மெட்டல் அண்ட் ஏ நான் மெட்டல் அண்ட் ஆக்சிஜன், நேம் ஆஃப் த மெட்டல் இஸ் ரிட்டன் ஃபஸ்ட், நேம் ஆஃப் த நான் மெட்டல் வித் ஆக்சிஜன் இஸ் ரிட்டன் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஆடிங் த சஃபிக்ஸ் ATE8 ஃபார் மோர் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ITE8
for less atoms of oxygen to its name. இப்போ அடுத்த காம்பவுண்ட் வந்து ஒரு மெட்டல் நான் மெட்டல் ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னால் எப்போதும் போல் மெட்டலை ஃபஸ்ட்டு எழுதணும். ஆக்சிஜனோடு சேர்ந்துருக்கக்கூடிய நான் மெட்டலை வந்து அடுத்ததாக எழுதிட்டு சஃபிக்ஸில் வந்து ஆக்சிஜன் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் எயிட் சேர்க்கணும். அப்படி ஆக்சிஜன் குறைவாக இருந்ததுன்னா எயிட் அப்படின்னு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் இங்கே வந்து சல்ஃபேட்டுன்னு இருக்குது. இதில் வந்து சல்ஃபருங்கிறது நான் மெட்டல். அப்போ சோடியம் சல்ஃபேட், சோடியம் நைட்ரைட். அப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால எயிட் சல்ஃபேட், ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறதுனால ஐடிஇ நைட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு, இன் நேமிங் எ காம்பவுண்ட் கண்டெய்னிங் டூ நான் மெட்டல்ஸ் ஒன்லி த ப்ரிஃபிக்ஸ் மோனோ டை ட்ரை டெட்ரா பென்டா எக்ஸட்ரா இஸ் ரிட்டன் பிஃபோர் த நேம் ஆஃப் நான் மெட்டல்ஸு. இப்போ ரெண்டு நான் மெட்டல் சேர்ந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நான் மெட்டலுக்கும் முன்பக்கம் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்பக்கம், சஃபிக்ஸ்னால் பின்பக்கம். அப்போ முன்பக்கத்தில் வந்து நீங்கள் ஒன்றா இருந்தால் மோனோ, ரெண்டாக இருந்தால் டை, மூணுன்னா ட்ரை, ஃபோர்னா டெட்ரா, ஃபைவாக இருந்தால் பென்டா அப்படிங்கிறத எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ சல்ஃபருங்கிறதும் நான் மெட்டல், ஆக்சிஜனும் ஒரு நான் மெட்டல். அப்போ மோனோ சல்ஃபர் டை ஆக்சைடு, நமக்கு அந்த மோனோ தேவையில்லாததுனால சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் நான் மெட்டல், ஆக்சிஜனும் ஒரு நான் மெட்டல். இங்கே வந்து ரெண்டு நைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து ஃபைவ் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே டூ இருக்கிறதுனால டை நைட்ரஜன், இங்கே ஃபைவ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸில் பென்டாக்சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சல்ஃபர் டை ஆக்சைடு, டை நைட்ரஜன், பென்டாக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்டிவிட்டி, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்டு. இதை சல்ஃபைட்டு, சோடியம் சல்ஃபைட்டு, பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு, சியம் குளோரைடு, சோடியம் நைட்ரேட்டு, பேரியம் ஆக்சைடு. இப்படி தான் நம்ம வந்து காம்பவுண்டுக்கு கெமிக்கல் நேம் கொடுக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அதில் மூணு மெத்தடு உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் சேரும்போது அதோட சஃபிக்ஸில் வந்து ஐடிஇ நம்ம சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் மெத்தடில் மெட்டல் நான் மெட்டல் ஆக்சிஜன் சேரும்போது ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் ஏற்றணும், ஆக்சிஜன் குறைவாக இருந்தால் ஐட் அப்படின்னும் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சோடியம் சல்ஃபேட், சோடியம் நைட்ரேட். தேர்டில் வந்து ரெண்டுமே நான் மெட்டலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நான் ஒவ்வொரு நான் மெட்டலுக்கு ப்ரிஃபிக்ஸில் வந்து மோனோ டை ட்ரைன்னு சேர்க்கணும். எக்ஸாம்பிள் சல்ஃபர் டை ஆக்சைடு, டை நைட்ரஜன், பென்டாக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் ஈக்குவேஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.